இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருக்கும். நம்ம சோம்பேறியாக எல்லா வியாதிகளும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு கூட இப்போ நீங்கள் ஏன்ப்பா ரெடியாகி வெளில போய் சாப்பிட்றீங்க, அதுக்குன்னு ஆப்லாம் வந்துருச்சு, நாங்களே வீட்டில் வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் உட்காந்தத்துலேயே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறதும் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. யோ, நடக்கிறதுல நேச்சுரலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்ப்பா, அது இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. அதுக்கும் பாருங்கள், குழந்தைங்களை இப்போவே கெடுக்கிறாங்க, நீங்களாம் நடக்காதீங்க செக்வே அப்படியே நின்றுட்டு சைன்னு போகிறானுங்க பசங்களாம். அதுவும் இப்போல்லாம் வந்து எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நியாயமாக என்ன பண்ணுமோ அதுவே வந்து இப்போல்லாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ எல்லாம் கிளப்புக்கு போனால் கூட்டமாக உட்காந்து ஹஹஹான்னு சிரிச்சுக்கலாம் இருக்காங்க, அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.